காஞ்சிபுரம் வணக்கமாக திமுக சார்பாக இங்கு மிக பிரமாண்டமாக நடத்தி கொண்டிருக்கோம். இளைஞர்கள் எழுச்சித்தான் கழக செயல்தலைவர் தளபதி அவர்களின் 65வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு இந்த மாபெரும் விழா தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் ராமன் புரசன் அவர்களே, வரவேற்பையாக இருக்கும் அண்ணன் படத்தை மனோகரன் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் துரைசாமி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் விஸ்வநாதன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அன்புச்செழியன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் தலைவாணி காமராஜ் அவர்களே, பொருளாளர் எஸ் சேகர் அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் எம் கே கார்த்திக் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி வாழ்த்துறை என்று சொல்ல முடியாது, சிறப்புறை அவர்கள் ஆற்றியிருக்காரு. என்னுடைய சித்தப்பா சகோதரி மகனார் அவர்களே, என்னுடைய நண்பர் அன்பில் மகேஷ் குஜாமணி அவர்களே, மற்றும் கழக தீர்மானக்குழுவினர் வைத்தியலிங்கம் அவர்களே, நகர செயலாளர் கருணாநிதி அவர்களே, சோழிங்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதன் அவர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, பேரூர் செயலாளர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்களே, மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்களே, கழக முன்னோடிகளே, குன்றத்தூர் ஒன்றிய நிர்வாகிகளே, ஊராட்சி கழக செயலாளர்களே, நன்றியுடையவர்களுக்கும் திரு வசீகரன் அவர்களே, திரு சுதாகரன் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், எனக்கு பேச தெரியாது, பேசுறது வந்து செயலில் காட்டுறது முக்கியம்னு நினைக்கிறேன். நற்பணி மன்றத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த சிறப்பான வரவேற்பை அளித்த இளைஞர்கள் நண்பர்களாக இருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நீங்கள் கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நிறையா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் எல்லாத்தையும் அவங்களே எல்லாத்தையும் பேசிட்டாங்க. கூட்டத்தில் கடைசியாக பேசும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு தளபதியுடைய இந்த பிறந்தநாள் விழாவை ஒட்டி வருஷ வருஷம் நடக்கிற இந்த நலத்திட்ட உதவிகள், இது ஏதோ நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ற விழா அப்படின்னு நான் நினைச்சுக்கல. இது நம்ம கூட இருக்கிறவங்க சகோதரிகளுக்கு நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிற ஒரு விழாவை தான் நான் இந்த விழாவை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய தாய்மார்கள் வந்திருக்காங்க. ஒரு விஷயம் ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தலைவர் கலைஞருடைய சாதனைகள் அது ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. இந்தியாவிலேயே வந்து தேர்தல் அறிக்கையை தயாரிப்பு பண்ணுறதுல வந்து தலைவர் கலைஞருக்கு நிகராக இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். நான் உங்களுக்கு நிறைய அரசியல் சொல்லணும்னு பேசணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இப்போ தாய்மார்கள் தான் நிறைய அரசியல் எங்களை விட அதிகமாக நீங்கள் தான் வீட்டில் பேசுகிறீங்க, உங்களுக்கிட்ட தான் நான் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து 1989 ஒரு திட்டத்தை அறிவித்தார், பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு 8வது வகுப்பு வரை படித்திருந்தால் அவர்களுக்கு திருமண உதவித்தொகையாக 5000 ரூபாய் அளிக்கப்படும் அப்படின்ட்டு. அப்போது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. கிராமங்களில் ஊர்பகுதியில் இருக்கிற பெற்றோர்கள் பெண்களை வழக்கமாக வந்து பள்ளிகளுக்கு அனுப்புவதற்கு வந்து ரொம்ப அஞ்சுவார்கள். அந்த கலைஞர் அறிவித்த அந்த திட்டத்திற்கு பிறகுதான் நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பெண்களை பள்ளிகளுக்கு 8வது வகுப்பு வரை படிக்க முன்வந்தார்கள். அதுபோல் அது படிப்படியாக வளர்ந்து 8000 என்பது 10000 ஆனது, 10000 என்பது 15000 ஆனது. ஆனால் அது ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு, 12வது வகுப்பு பாஸ் ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி சென்ற தேர்தல் அறிக்கையில் வந்து அறிவிச்சிருந்தாரு, அந்த 15000 25000 உயர்த்தி, ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு, என்னென்ன டிகிரி முடிக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து நம்ம கடன்கள் நிறைய இலவசங்களை கொடுத்து கெடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இலவசமாக கிடையாது, இது இலவச திட்டமே கிடையாது, இது சமூக ரீதிக்கான ஒரு திட்டம். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இப்போ படித்து அவங்களோட சொந்த காலங்களில் உண்மையாக
உழைச்சி அவங்கள சுயமா சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தினால்தான். இது மாதிரி நிறைய திட்டங்கள் கலைஞருடைய சாதனையாக இருக்கின்றன. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய கடமைன்னு நினைச்சு நம்ம இதை செஞ்சுட்டோமே தவிர இதை நம்ம வந்து ஒரு சாதனையாக நம்ம சொல்லி காட்டாததுனால தான் இவ்வளோ பெரிய சோதனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. இங்கு அண்ணன் சரோஜி மோகன் அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் அன்பரசர் அவர்களும் சொன்னார்கள், தளபதி தளபதிக்கு அடுத்து இந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்படி. அது மாதிரிலாம் நான் வந்து சத்தியமாக நான் வந்து நினைக்கக்கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் முந்தையின் ஒருவனாக இருந்து இந்த திராவிட கழகத்தின் தொண்டர்கள் ஒருவனாக இருக்கிறதுதான் எனக்கு ரொம்ப தெரியும். அந்த நாளைக்கு தளபதியுடைய திறனாலும் போது இன்னைக்கு ரெண்டு பத்திரிகையாளர்கள் ஃபோன் பண்ணி என்ன உங்களுக்கு எதுவும் பொறுப்பு கொடுக்க போகிறாங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. இதை விட ஒரு பெரிய பொறுப்பு இவ்வளவு தாய்மார்கள் இவ்வளவு கழக முன்னோடிகளை சந்திச்சு ஒரு கடைக்கு ஒரு கடைசி தொண்டனாக இருந்து நான் இந்த கட்சிக்கு உழைப்பது தான் நான் விரும்புவேன் தவிர எந்த ஒரு சமவாய் மோகன் அவர்கள் சொன்னார்கள், 68 வயசுல ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆன்மீக அரசியல் ஒருத்தர் வந்துட்டாரு. நம்ம அதை பத்தி கவலையப்பட வேணாம். நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது. உங்களை மாதிரி கடவுள் முன்னோடிகள் இவ்வளவு இளைஞர்கள் இருக்கார்கள். எங்களையெல்லாம் நீங்கள் வழிநடத்துங்கள். எங்கள் கடன் பிடித்து நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள். உங்களோடு உழைக்க இந்த கடங்கத்தை கட்டி காட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த கடங்கத்தை உழைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் மட்டும் கூறிக்கொண்டு இந்த மிகப்பெரிய விழாவில் எனக்கு இந்த வாய்ப்பை அழைத்து உங்கள் எல்லாம் சந்திக்க இந்த வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தார். அன்பரசன் அவர்களுக்கும் கடல் முன்னோடிகளுக்கும் எல்லா கடல் முன்னோடிகள் நிறைய கடல் முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குவதாக இருக்கிறது. நலத்திட்டங்களோடு சேர்த்து இந்த பொற்கிழி வழங்குவது அவர்கள் செய்த இந்த கழகத்திற்காக அவர்கள் செய்த அவருடைய உழைப்பிற்கு எடுத்த ஒரு இதுவாக நான் இதை கருத மாட்டேன். இதை இந்த இயக்கத்திற்கு பாடுபட காத்திருக்கும் லட்சோ பலட்சம் இளைஞர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த உங்களுடைய சாதனைகளை நீங்கள் இந்த கழகத்திற்காக சந்தித்த சோதனைகளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இந்த பொற்கிழி வழங்கிவிடா என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி கூறி உங்களை எல்லாம் சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.